நான் வாஷ் பண்ணி சோப் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, அதை சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. வெல்கம் பேக் டு காயு வேக் டைரிஸ். நான் தான் உங்கள் விவேக், இவங்க தான் உங்கள் காயு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் குக் பண்ண போகிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். துவரம் பருப்பு சாம்பார். அதில் வந்து வெஜ்ஜீஸ் வந்து என்ன போடுவோன்னா, கத்திரிக்காய் ப்ளஸ் மேங்கோ, அதுதான் போட்டு இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி வரப்போகுதுன்றது வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில், அதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறது கடுகு, கடலைப்பருப்பு அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸு, கருவேப்பிலை, பூண்டு, ஆனியன், வெங்காயம், தக்காளி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து துவரம் பருப்பு வந்து நான் வாஷ் பண்ணி சோப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சாலு, அதுக்கப்புறம் புளி தண்ணி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பருப்பை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து குக்கரில் வந்து நான் வந்து பருப்பும் அதில் தண்ணி காமிச்சிருந்தால அதை வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பூண்டு எடுத்து அதில் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் இப்படி கட் பண்ணியிருக்க வேணாம், கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம். விவேக் தான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த கட்டிங்கெல்லாம் அவர் தான் பண்ணார். நெக்ஸ்ட்டு இதை வந்து விசில் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ 3-4 விசில் வச்சா நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சாச்சு, அதை வந்து மசிச்சு ஸோ இங்கே வச்சிருக்கேன். பாருங்க, ஸோ இப்போ வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு அதை சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் நான் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டோம். ஸோ கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் தான் குக் பண்ண போகிறது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ ஆயில் காயட்டும். அடுத்து இந்த கடுகு, கடலைப்பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை ஆட் பண்ணுவோம். காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன், இதை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடேபிள்ஸை வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நான் கத்திரிக்காவை போடுறேன். ஸோ இப்போ
உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் சாட்டி பண்ணிக்கலாம். அடுத்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேங்கோ ஆட் பண்றேன். இதுல கொஞ்சமா இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வருது அவுட்புட்னு தெரியல. மேரேஜ் ஆனது வந்து இப்ப வெளியும் நான் வந்து சாம்பாரை ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். அவருக்கு வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன். லெமன் ரைஸ், டாமரின் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், உப்மா அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டிஃபன் ஐட்டம்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். சாம்பார் இதுவும் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையும் பண்ணுறேன். எப்படி செய்யணுன்ற மெத்தடாலஜி மட்டும்தான் எனக்கு தெரியும். இதில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருந்தால் அது என்னோடய நியூ க்ரியேஷனாக தான் இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு விவேக்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அவரோட ரியாக்ஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து சாம்பார் செஞ்சு ரைஸும் வச்சாச்சு. ஸோ விவேக் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. உங்களோட ஜெனியூன் ரிசல்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போகிறேன். உப்பு காரம் புளி எல்லாமே செஞ்சா சாப்பிடுவீங்களா? எனிஹவ் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராக்டிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ விவேக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இனிமேல் நான் வந்து சாம்பார் ட்ரை பண்ணலாம் நம்பி அத்தை மாமாவுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.